அன்பானவர்களே, இந்த அருமையான நாள் உங்களை திரும்ப சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. கடந்த வாரங்களில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேச சொன்னது இதுதான், என் கரம் குறுகவில்லை, கரத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, உன்னோடு கூட என் கரத்தை மாத்திரம் நான் வைத்திருக்கவில்லை, என்னுடைய வார்த்தையை நான் உன்னோடு கூட வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்ற ரெண்டு காரியங்களும் உங்களோடு கூட கடந்த நாட்கள கேட்டோம். நீங்க ஜெபித்திருப்பீர்கள், கர்த்தர் தொடர்ந்து இன்றைக்கும் கூட அந்த கரத்தை ஏன் கர்த்தர் சொல்லுகிறார். Why does God specifically mentions about his hand? Because there's a lot of scripture references. நிறைய ஆதாரமான வசனங்களை வேதாமத்தின் அடிப்படையில் பார்க்கிறீர்கள் என்றால் கர்த்தர் தம்முடைய கரத்தின் மகிமையினாலே அவர் செய்கிற மகத்துவமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் இன்னொரு கூட சொல்ல சொல்றது தான் சங்கீதங்களே, தாவீது சங்கீதக்காரன் எழுதுகிறார் 37 சங்கீதங்களில் 23-24 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அவன் விழுந்தாலும் கல்லுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நம்ம கம்பேர் பண்ணினா, கர்த்தர் இந்த ஆண்டை நான் தூங்கும் பொழுது எனக்கு பேச பிடிக்கும் உங்களுக்கு சொன்னார், கடந்த நாட்டில் சொன்னேன் இல்லையா. அப்போ மோசே வந்து ஒரு சந்தர்ப்பத்துல நின்று நான் எப்படி பண்ண போற ஆண்டவரே, மோசே ஒரு நல்ல ஞானம் படைத்த மனுஷன், அவருக்கு ஒரு கேள்வி, இதெல்லாம் எப்படி நடக்கும். என் கரம் குறுகவே இல்லப்பா, என் கரம் நீட்டப்பட்டது நீட்டப்பட்ட கரமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு அந்த நாள்ல நீங்க கேக்குறீங்க, உள்ள விசாரங்களோடு கூட இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க நேரிட்டு இந்த வாரம் அப்படி முடியுமோ, நான் என்ன செய்வேன் கர்த்தர் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்ற, என் கரம் குறுகவில்லை, நீ ஒருவேளை விழுந்திருக்கலாம். வசனத்தின் உடாய் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீ விழுந்திருக்கலாம், தள்ளுண்டனை போல இருக்கலாம், எனக்கு நடக்கவே நடக்காது என்று இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என் கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். A hand that will support you. God's hand is always a greater support. You could be in a mansion. Or periya bangala mari or periya veetla irukalam. Nalla secure na valley la irukalam. Ana unakku unne thaanguvadharkai endha or karamum illai endral kathrudeya karam unodu kuda irukirathu. Andha karam unai thaangum. Namme nikku jeevam pannalaangala. Andha thaangra karam unodu kuda irukirathu. Nee parishuddha pidave. Indha armiyana naatkalile aanudi samuhathile pillaigalukku kai jebikkiro. கர்த்தர் நீ சொல்ற, என் கரம் குறுகவில்லை, நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன், என் கரம் தாங்குகிற கரமாக இருக்கிறது. இன்றைக்கு எந்த சூழ்நிலைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஃபாதர் let them start experiencing that your hand is supporting them. உன் கரம் அவர்களை தாங்குறதை அவர்கள் பார்க்கட்டும், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நடத்துகிறதை அவர்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளட்டும், முன்னோக்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Have an amazing weekend. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கிக் கொண்டே இருக்கும். God bless you.